நேர்களே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக அந்தந்த வாரத்துக்கான ராசி பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான வார ராசி பலனை தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம வார பலனோடவே பொதுவான பலன்களையும் சார்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்மகே தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாதி மங்களாய நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் அனுகிரகமும் முழுமையாக பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் ராஜயோகம் டாக்டர் டாக்டர் கே கே ராம் ராம் நேரடியாக சந்திக்கணும் இல்ல அட்லீஸ்ட் தொலைபேசி மூலயமாவது உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட சொல்லி அதுல உள்ள பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் சார் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா நிறைய பேர் வந்து காத்துட்டு இருப்பீங்க ஸோ எப்படி சார் கிட்ட நீங்க பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நேரடியும் சந்திக்கலாம் இல்லைனா தொலைபேசி மூலமாகவும் நீங்க வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஃபோன் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர்

சார் இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி வந்து போக போகுது நம்மளோட உயிரை நம்ம காப்பாற்றிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் எல்லாருமே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் கடவுளோட ஆசீர்வாதத்தினால நம்மளுக்கெல்லாம் எதுவும் வராது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்துலையும் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த வாரம் எப்படி இருக்க இருக்கப்போது இந்த வாரத்தில் உள்ள சிறப்பான நாட்கள் பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது இந்த வாரம் இருபதாம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கரி நாளாக இருக்கிறதுனால முக்கியமான முடிவு எடுக்கிறது அல்லது வந்து சுபகாரியம் செய்ய செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பின்ன செய்கிறது நல்லதாக இருக்கோம் முக்கியமான முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்ல நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஓரளவு தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கோம் நாளைக்கு அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி திதியாகவும் இருந்துகிட்ருக்குது சுபமுகூர்த்தமாகவும் இருந்துகிட்ருக்கு அப்போ முகூர்த்தத்தில் வந்து ஒரு பொருள் வாங்குறது ஆடை அணிகளன் வாங்குறது புதிய பூமி வாங்கக்கூடிய விஷயங்கள் எடுக்கிறது

தேங்காய் அதாவது மட்டை தேங்காய் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு அல்லது மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து தற்காத்துக் கொள்வதற்கு அல்லது மனோ தைரியம் கிடைப்பதற்கு இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து சுப முகூர்த்தமாக இருக்கிறது நல்லது பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த புதன்கிழமை வந்து நல்ல முகூர்த்தமாக இருக்குது சுப முகூர்த்தமாக இருக்குது பெண்களுக்கான மிகப்பெரிய சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு முகூர்த்தமாகவும் இந்த புதன்கிழமை இருந்துகிட்டு இருக்குது வியாழக்கிழமை

பொதுவாகவே பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது எந்த மாதிரி வச்சுக்கலாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது நிகழ்ச்சியில் முடிவில் நம்ம வந்து அந்த விஷயத்தை விரிவாகவே பார்க்குறோம் இருந்தாலும் பௌர்ணமி அப்படிங்கிறது மற்ற நாட்களில் வந்து கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது காலை நேரம் அல்லது மதிய நேரம் அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கணும் எந்த சாஸ்திரம் சொல்லிச்சோ அதே சாஸ்திரம்தான் அதிகமாக கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ இஷ்டம் இல்லாதவங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு அந்தி சாயக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அந்தி பொழுதில் வந்து பௌர்ணமி விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது பௌர்ணமி வழிபாடா சொல்லி வச்சிருக்கு இந்த வாரம் முழுக்க வந்து சிறப்பான நாட்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க சொல்ற இந்த நல்ல வார்த்தையெல்லாம் கேட்கும் தான் சார் வந்து நம்ம லைஃப்ல ஏதோ நன்மை நடக்க போதா அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியே கிடைக்குது ஏன்னா நிறைய கெட்ட விஷயங்களே நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கோம் நீங்க சொல்ற இந்த நல்ல வார்த்தைகள் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு சார் சொல்லணும் ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீல்லே இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் ஸோ முதலாவதா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் கடக ராசியில்

ஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான தேவைகள் பூர்த்தியாகும் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் எதிர்கால தேவைகளுக்கான திட்டமிடுதல் வந்து குடும்பத்தோடு ஒற்றுமையாக திட்டமிடக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அதே மாதிரி மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் பொதுவாகவே மெடிக்கல் சம்மந்தப்பட்ட நர்ஸ் சம்மந்தப்பட்ட லேப் டெக்னீஷியன் சம்மந்தப்பட்ட மருத்துவ துறையில் உள்ளவர்களில் மருத்துவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நான் இந்த வருஷம் வந்து ஆரம்பத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவர்களுக்கு சிறப்பான வருஷம் பார்த்துட்டு இருக்குதுன்னு தமிழ் புத்தாண்டில் சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி மிக மிக சிறப்பான அதே சமயத்தில் பொறுப்பான ஒரு அமைப்பாக இருந்துட்டு இருக்குது அந்த சிறப்பும் பொறுப்பும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதம் வந்துட்டு பொதுவாகவே பெருமையான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத விட பொறுமையாக வா ஒரு பொறுமையாக இருந்த வாழ்க்கையை வந்து கடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் பெண்கள் பொறுமையை கடைப்பிடிக்கிற வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மனசை பற்றிய பயம் அதிகமாக இருந்தது அப்படின்னா தைரியம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அம்மன் சன்னதியில் நெய் விளக்கை ஏற்றி அர்ஜனை பண்ணுறது அல்லது வேண்டுதல் வச்சுக்கிறது அல்லது பிரார்த்தனை பண்ணுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் நான் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து உங்களுடைய வீட்டிலேயே அம்மன் படத்துக்கு முன்னாடி நெய் நெய்விளக்கேற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கக்கூடிய var mı? Ama ya. மருத்துவர்களுக்கு ரொம்ப உகந்த வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் உங்களுடைய ராசி அதிபதி ஐயன ஜெயன போக பாகிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரம் வந்துட்டு இருக்குது அஷ்டமசனியாகவே இருந்தால் கூட ஆச்சரியப்படும்படியான அதிகபட்ச வளர்ச்சி கிடைக்கக்கூடியது ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கடந்த காலங்களில் வாங்கின வாகன கடன் வந்து தீரக்கூடிய அமைப்பு திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிற தொழில் வந்து நலிவிட்டு இருக்குது தொழில் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய நிறைய பேர் வருத்தப்படக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு திடீர்னு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது உட்கார்ந்த இடத்திலேயே உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல அதிர்ஷ்டங்கள் சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் இந்த வாரம் சீராகவே கிடச்சிக்கிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது அரசாங்க வகையில் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் அதிகபட்சமான பிரார்த்தனை அதிகபட்சமான வேண்டுதல் அதிகபட்சமான ஒரு உதவி அல்லது தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக ராசிக்கு எப்படி இருக்கு சார் கடகராசியை அளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் அதாவது முன்னேற்றமான ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொடர்ந்து முன்னேறக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தேவையில்லாத வெளியில் பார்த்தா நம்ம வந்து தைரியமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தால் கூட உங்களுடைய மனசுக்குள்ள தேவையில்லாத மனோபயம் இருந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால மனைவியுடைய உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத மருத்துவ செலவு அல்லது தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத வாய்ப்பேச்சு மூலமாக வந்து உங்களுக்கு வெகுமானம் குறையக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் மனைவி வர்க்கத்தின் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே மனைவி வர்க்கத்தின் மூலமாக மரியாதை கிடைக்கக்கூடிய காலங்கள் கடந்து அந்த மரியாதைக்கு பதிலாக அவமரியாதை ஏற்படக்கூடிய அளவுக்கு அல்லது ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாதவங்கள்லாம் உங்களை தாறுவார பேசக்கூடிய சூழல் இந்த வாரம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலேயே கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக மனைவி வழி வர்க்கங்கள்ல மௌனமாக இருக்கிறதும் நல்லதா இருந்துட்டு இருக்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சார் சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்துல ராசி அதிபதி சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிஞ்ச ஒரு சில குடும்பங்கள் கூட இணைஞ்சிருக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கிறோம் இருக்கிற தொழிலில் வந்து புதுமையான சிந்தனைகள் புதுமையான செயல்பாடுகள் புதுமையான தந்திரங்கள் புதுமையான ஒரு சூட்சிமங்கலம் வந்து வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு அதிகமா இருந்துட்டு இருக்கும் அல்லது இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் ஆரம்பிக்கலாம் எண்ணம் விருந்துட்டு இருக்கோம் முதலீடு போலாமலேயே தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழிலை முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சிறப்பு இந்த வாரத்தில் பொறுப்பாக இருந்துட்டு இருக்குது சிம்மா ராசியை பொறுத்த அளவுக்கு பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்னு சேரக்கூடிய வாரமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு கன்னிராசியை பொறுத்தளவுக்கு வெளிநாடுகள் மூலமாக உங்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய வெளிநாடு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து நல்லது ஒரு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நல்லதொரு தகுதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நீண்ட நாளாகவே அதாவது ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல நீச்சம் பெற்று இருந்தால் கூட அது மங்கள காரகனாக இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் திருமணமே வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தால் கூட இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் காலகாலத்தில் திருமணம் பண்ணி நம்ம குடும்பத்தோடு குழந்த குட்டிகளோடு இருக்கணுங்கிற ஆசை திடீர்னு துளிர்விடக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கவனமாகவும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட மௌனமாகவும் இந்த வாரம் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஸோ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பொதுவான ராசி பலன்களை தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஜாதகத்தை பர்சனலாக சார்கிட்ட காமிச்சு அதில் உள்ள நுணுக்கமான நிறைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க கண்டிப்பா நீங்க சார் கிட்ட வந்து பேசலாம் சார் நேரடியாக சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலமா கூட நீங்க வந்து உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் சார் கிட்ட பேச முடியும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் நான் சொன்ன இந்த ரெண்டு நம்பருமே உங்களோட டிவி ஸ்க்ரீன்லையும் கீழே போயிட்டுருக்கு அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சர்க்கிட்ட நீங்கள் பேசலாம் ஸோ தொடர்ந்து அடுத்ததாக துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால நட்டமில்லாத நன்மைகளை நாளும் பொழுதும் சந்திக்க முடியும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் பாக்கிய ஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால தொழிலே இல்லாதவங்களுக்கு தொழிலமையும் வேலை வாய்ப்பே இல்லாதவர்களுக்கு அமையும் உத்தியோகமே இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் வந்து வெளியேற்றக்கூடிய அமைப்பு உத்தியோக இழப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம் மற்றவங்களுக்கெல்லாம் உத்தியோகமே இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான தகுதி மிகுதியாக கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த உத்தியோகத்தில் வந்து ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய சிறப்பு சேரக்கூடிய ஒரு மதிப்பு மிகுதியாக இருக்குது பயப்பட வேண்டாம் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் குடும்பத்திற்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக வருமானம் இருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அந்த குரு பகவான் கும்பராசியில் வீட்டு குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரியவங்களுக்கு பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனமாக கம்ப்யூட்டர் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களிலேயே கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த வாரத்துக்கு நல்லதா இருந்துட்டு இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல சிறப்பான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பிரிச்சகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் புதிதாக மெடிக்கல் ஆரம்பிக்கிறது ஏற்கனவே மருத்துவ சம்பந்தப்பட்ட உபகரணம் உபகரணம் வந்து விற்பனையில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாரம்பு அந்த வாரம் இருந்துகிட்டு பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையிலேயோ இல்லை அண்ணன் தம்பி பாகப் பிரிவினை சம்மந்தப்பட்ட வகையிலே வகையிலேயோ அல்லது சொத்து பிரிக்கிறது சம்மந்தப்பட்ட வகையிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத பேச்சுக்களை முன்னாடி பேசுகிறத நீங்கள் கவனமாகவும் மௌனமாக இருந்தீங்கனால உங்களுக்கு வந்து உங்களுடைய சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதாவது அஸ்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நீதிமன்ற வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும் நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது அது அனுசராசிக்கு எப்படி இருக்கு தனுச ராசியை பொறுத்தளவுக்கு ஓசையே இல்லாமல் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சத்ரு ஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பு நீங்கள் எடுத்துக்கிட்ட பிரார்த்தனை நீங்கள் வேண்டிக்கிட்ட வேண்டுதல்கள் நல்ல பலன் இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும் இருக்கும் கலந்த காலங்களில் இழந்த தொழில் வளர்ந்து வருது அப்படிங்கிறத விட புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய புதிய உத்வேகம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது சின்ன சின்ன முயற்சிகள் சின்ன சின்ன சிந்தனைகள் மூலமாக மேன்மையான ஒரு லாபங்களை சந்திக்கக்கூடிய மேன்மையான தகுதி மிகுதியாக கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது சிறப்புகள் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் வந்து பளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும் இருக்கிற தொழில் வந்து சரியில்லாமல் வந்துட்டுருக்குதே இந்த தொழிலை மாத்திரலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தால் கூட அதே தொழிலில் திடீர் யோகம் உத உதயமாகி அந்த தொழிலில் வந்து மேன்மைக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்கிற தொழிலில் புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் அதே சமயத்தில் ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மனோதிடம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஊர் உலகமெல்லாம் நோயாக இருந்தால் கூட உங்களுடைய மனசில் வந்து மனோ தைரியமும் மன தெம்பும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஏழாம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமணமான தம்பதிகளிடையே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்பொழுது வாக்குவாதம் இருக்கும் இருந்தாலும் மாலை நேரங்களில் மன ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த நேரமும் ஒரு முனைப்போடு செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஸோ தொழிலில் மிகப்பெரிய யோகங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு மாசத்தில் ஒரு முறை இரண்டு நாளுக்கு வந்துட்டு தான் திட்டிருக்கும் ஆனால் அந்த சந்திராஷ்டிரமத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாங்க சந்திர பகவான் நீச்சமானால் மட்டும் தான் சந்திராஷ்டிரமம் பாதிக்கும் சந்திர பகவான் நல்லா இருக்கக்கூடிய காலங்களில் சந்திராஷ்டிரமம் பாதிக்காது உங்களுக்கு வந்து சந்திர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கும்பராசிக்கு சந்திராசிரமம் பாதிக்காது அதனால் தேவையில்லாத சந்தேகம் தேவையில்லாத சஞ்சலம் தேவையில்லாத சலசலப்புக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் உள்ளவங்க வந்து தனியாக பிரிஞ்சு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய எதிரிகள் மூலமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வீடு வாங்கக்கூடிய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் நல்ல நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சொத்து வகையில் நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருக்கும் சகோதர வகையில் சமாதானங்களும் ஒற்றுமைகளும் அதிகரிக்கும் சொத்து வாங்குறது மூலமா வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமையும் அடுத்ததான் ராசிக்கு எப்படி இருக்கு சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு தேவையான நிதியும் கிடைக்கும் மனசுக்கு தேவையான நிம்மதியும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனைவி மூலமாக மகிழ்ச்சி மரியாதை மனைவி வர்க்கங்கள் மூலமாக மனசுக்கு ஆறுதல் எதிர்காலத்தில் என்ன வந்தாலும் சாதிக்க முடியுங்கிற ஒரு ஏற்றமான மனநிலை இதுவரை இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டியதில்லை பெண்களுக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தாலும் அதுவெல்லாம் பாதிப்பு கொடுக்காது

இல்லைங்களா அந்த அளவுக்கு இருந்தே பண்ணலாமா அதை பத்தி சொல்லுங்க சார் பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் பெண்கள் வந்து கண்டிப்பாக சிறப்பாக பொறுப்பாக வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது குடும்ப ஒற்றுமைக்கு அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சகோதர ஒற்றுமை கிடைக்கக்கூடியதுக்கு சமாதானம் கிடைக்கக்கூடியது பெரியவனுடைய ஆசை கிடைக்கக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த பௌர்ணமி வழிபாடு சிறப்பாக இருக்குது பொதுவாகவே இன்றைக்கி எந்த குடும்பம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சகோதர வகையில் சண்டை சச்சரவு அப்படிங்கிறத விட தாயார் தந்தையருக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்படுறது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு ஏற்படுறது ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி மகள் மகன்

பொழுது அந்த சாப்பிடக்கூடிய இடத்துல வந்து ஒரு சொம்பு பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை பார்த்துட்டு சாப்பிட்ற சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் நீங்க தண்ணியே பார்க்காம இருந்தால் கூட அந்த பித்தளை சொம்பு நெற சொம்பு தண்ணியை வச்சுட்டு நீங்க நிலா நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள மனைவியை பற்றி மரியாதையான ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து கணவருக்கு வரும் கணவரை பற்றிய உண்மையான ஒரு நல்ல எண்ணங்கள் மனைவிக்கு மரியாதையோட வந்துட்டு இருக்கும் அதன் மூலமாக குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அடுத்தவனுடைய பஞ்சாயத்தே இல்லாமல் உங்களுக்கு தானாகவே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலே குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருந்துட்டு தேவையில்லாத நோய் நுடைகள் தானாக விலகும் ஒரு சில நோய்களுக்கு நீங்க மருத்துவம் பார்த்துட்டால் கூட அந்த மருத்துவம் உங்களுக்கு மகத்துவமாக பலிதமாக கூடிய அமைப்பு பௌர்ணமி வழிபாட்டுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு ரொம்ப அருமை சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பத்தி எங்களுக்காக சொன்னீங்க குறிப்பா பௌர்ணமி வழிபாடு எளிமையை எப்படி வீட்டுல இருந்தே பண்ணலாம் அப்படிங்கறதும் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே மகிழ்ச்சியோடு இருக்கிறோமோ இல்லையோ மாஸ்கோடு இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இந்த காலத்தில் இருந்துகிட்ருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்